அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. அன்பானவர்களே, இப்படி ஒரு ஆசை உங்களுக்கு உண்டா? தினசரி அதிகாலையில் சந்தைக்கு சென்று திமிழ் பெருத்த திடகாத்திரமான ஒட்டகங்களை பிடித்து வர ஆசையா? சில நிமிடங்களில் அதை செய்துவிடலாம். வாருங்கள், வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு என்ன வழி சொல்கிறார்கள் என்று பார்க்க. ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை கடந்து சென்றார்கள். கேட்டார்கள், ஐயுக்கும் யுஹிப்பு ஐ யகுது குல்ல யோமின் இலா புத்தஹான் அவ் இலா அகீக். தோழர்களே, உங்களில் யாருக்காவது ஆசை உண்டா அதிகாலையில் புத்தஹான் அல்லது அகீக் போன்ற சந்தைகளுக்கு சென்று ஃபயாத்தி மின்ஹு பினாக்கத்தைனி கௌமாவைனி ஃபி கைரி இஸ்மி வலாக்கத்தை ரஹிமின், திமிழ் பெருத்த திடகாத்திரமான இரண்டு ஒட்டகங்களை பிடித்து வருவதற்கு. பிடித்து வருவதென்றால் அபகரித்தோ திருடியோ அல்ல, ஃபி கைரி இஸ்மின் வலாக்கத்தை ரஹிமின், பாவமான வழியிலோ அல்லது உறவை முறித்தோ அபகரித்தோ பிடித்து வருவதல்ல, உரிமையோடு நேர்மையான முறையில் பிடித்து வருவதற்கு ஆசை உண்டா என்று கேட்கிறார்கள். அல்லாவின் தூதரை, யாருக்குத்தான் அந்த ஆசை இருக்காது சொல்லுங்கள் என்று அருமை தோழர்கள் சொன்னபோது கேட்டார்கள், அஃபலா யகுது அஹதுக்கும் இரல் மஸ்ஜித், ஒன்றும் வேண்டாம், உங்களில் ஒருத்தர் அதிகாலையில் மஸ்ஜிதுக்கு பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டும். ஃபயாலமு அவ் யக்ரவு ஆயத்தைனி மின் கிதாபில்லாஹி அஸ்ஸவஜல்ல, அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து ஏதாவது இரண்டு வசனங்கள் அதை கற்றுக்கொள்ளலாம் அல்லது ஓதலாம், போதும். இப்படி செய்தால் ஹைருல்லகும் இந்நாக்கத்தின், அது இரண்டு ஒட்டகங்களை விட சிறந்த சொத்து. மூன்று வசனங்கள் ஓதினால் கற்றுக்கொண்டால் மூன்று ஒட்டகங்களை விட மேலான சொத்து. நான்கு வசனங்கள் நான்கு ஒட்டகங்களை விட மேலானது. இப்படி எத்தனை வசனங்களை ஓதுகிறாரோ அத்தனை ஒட்டகங்களை விட மேலான சொத்து அவருக்கு கிடைத்ததற்கு சமம் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திமிழ் பெருத்த ஒட்டகம் என்று ஏன் சொன்னார்கள்? பொதுவாக திமிழ் பெருத்த ஒட்டகம் என்பது அரபுகளிடத்திலே மதிப்புமிக்க ஒரு சொத்து. அதிலே ஒரு ஒட்டகம் இருந்தாலே ஒரு பெரிய காருக்கு சமம். இரண்டு ஒட்டகங்கள் மூன்று ஒட்டகங்கள் கிடைத்தால் யாராவது சும்மா இருப்பார்களா? அது கிடைத்தால் எவ்வளவு ஆனந்தமோ சந்தோஷமோ பலனோ அதைவிட சிறந்த பலனும் ஆனந்தமும் அதிகமான லாபமும் உள்ள ஒன்றுதான் அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருந்து இரண்டு மூன்று வசனங்களை அதிகாலையில் ஓதுவது என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான வழியை சொல்லிக் கொடுக்கிறார்கள். இது தெரிந்ததற்கு பிறகு இனி நாம் சும்மா இருப்போமா? அதிகாலையில் உடனே குர்ஆனை திறந்து இரண்டு என்ன 20 வசனங்களை கூட ஓதுவதில் நமக்கென்ன கஷ்டம் இருக்கிறது? வாருங்கள், இன்று முதல் விடாமல் தினசரி இந்த அமலை செய்து திடகாத்திரமான ஒட்டகங்களை விட சிறந்த சொத்துக்களை, நன்மைகளை அல்லாஹ்விடத்தில் நாம் பெறலாம்.